அரக்கோணம் அருகே மிக பழமையான காலதீஸ்வரர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற மகா குடமுழக்கு விழாவில் அமைச்சர் காந்தி, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரக்கோணத்தை அடுத்த பனப்பாக்கத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலதீஸ்வரர் சுவாமி கோயில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 3 நாட்களாக யாகசாலை அமைத்து கோபூஜை, கணபதி பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் நடத்தப்பட்ட நிலையில் குடமுழுக்கு நடைபெற்றது. அப்போது கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்குக்கான ஏற்பாடுகளை மணிப்பூர் மற்றும் காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதாகர் ராமலிங்கம் செய்திருந்தார். குடமுழுக்கு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பாரதிதாசன், சத்யநாராயணன் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேசன், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி உள்பட ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.